இது தெய்வமேற்றுவோம் இனிசை பாடி போற்றுவோம் இனிய தெய்வமே. இதய தெய்வமேற்றுவோம் இந்த நாளிலே இனிசை பாடி போற்றுவோம் இனிய தெய்வமே. இன்றும் பாதையிலே வரும் தங்களாயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வரும் சொந்தங்களாயிரமே. இணையத்தனை அழகுடன் கரங்கள் இனிது வரைந்த கவிதை, இதய தெய்வமேற்றுவோம் இந்த நாளிலே இனிசை பாடி போற்றுவோம் இனிய தெய்வமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தாகமாயிருப்பவர்களே நீர்நிலைகளுக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே வந்து மகிழ்வுடன் குடியுங்கள் என்கிறார் ஆண்டவர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்பு உள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதால் உன்னம்பிக்கையாளரின் இதயங்களை செம்மைப்படுத்தியருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்ற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அகற்றி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கோவிலில் இருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 1-9 மற்றும் 12 முடிய. அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது 6 ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத 6 ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின்
இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் களிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு. அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றது. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரைதோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-3 வரை மற்றும் 5-16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெட்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள்
குணமடைந்தவரிடம் ஓய்வு நாளாகி இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீ நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு கண்களை மூடி ஜெபிப்போம். நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதன் 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக யாரும் உதவி செய்ய முடியாத நிலையில் ஒரு குளத்தின் அருகே காத்து கிடக்கிறான். கடவுள் அவன் மீது மனம் இறங்குகிறார். அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அவனுக்கு மீண்டுமாய் வாழ்வு கொடுக்கிறார். ஆம், அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட தளர்ந்து போகின்ற தருணங்களில், மனமுடைந்து போகிற தருணங்களில், நம்முடைய தொழிலோ வியாபாரமோ நஷ்டத்தில் போகிற போது, நமக்கு சரியான வேலை இல்லாத போது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத போது, நாம் கூட இப்படிதான் சோர்ந்து போகிறோம், உடைந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பின்பாக வந்து நம்மை தட்டி கொடுத்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ கவலைப்படாதே, நீ அஞ்சாதே, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எழுந்து நட என்று அவர் நம்மை ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். ஆம், அன்பிற்குரியவர்களே, நம்மை என்றும் காத்து கண்ணிமணி போல வழி நடத்துகிற நம் ஆண்டவரிடத்தில் இந்த நாளில் முழுமையாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று உயிரோட்டமுள்ள ஊக்கமும் உற்சாகமும் பெற்ற மனிதர்களாய் அவருடைய ஆசீரோடு இந்த நாளில் சாட்சியாய் வாழ வர வேண்டி ஜெபிப்போம். ஆமீன். அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நாம் வாழ்கிற இந்த உலகம் எல்லாருக்குமானது அப்படிதானே? எல்லாருமே இந்த உலகத்தில் உயிர் வாழணும் இல்லை? இந்த உலகத்தில் தான் ஏழைகளும் உண்டு, பணக்காரனும் உண்டு, சிறியவர்களும் உண்டு, பெரியவர்களும் உண்டு, முதலாளியும் உண்டு, தொழிலாளியும் உண்டு, ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு, உடல் ஆரோக்கியத்தோடு நலமாயிருப்பவரும் உண்டு, உடல் ஊனமுற்ற நிலையில் தவித்து கொண்டிருப்பவரும் உண்டு, முடவனும் உண்டு, நடப்பவனும் உண்டு. இப்படியாக எல்லாரும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். எல்லாருக்குமே, நான் சொன்ன எல்லாருக்குமே வயிறு ஒன்று தானே? எல்லாருக்குமே வயிறு ஒன்று தானே? எல்லாருக்கும் வாழ்க்கை ஒன்று தானே? எல்லாருக்குமே உயிர் ஒன்று தானே? சிந்தித்து பாருங்களேன். அது முடவனாக இருக்கட்டும், முடியாதவனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், வறுமையில் வாடுபவனாக இருக்கட்டும், பணக்காரனாக, வசதி படைத்தவனாக, சொத்து சுகங்களோடு இருப்பவனாக, எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எல்லாருக்குமே வயிறு ஒன்று தான், வயிறு ஒன்று தான், எல்லாருக்குமே வாழ்க்கை ஒன்று தான், எல்லாருக்கும் உயிரும் ஒன்று தான். ஆனால் இங்கு சில பேர் சுயநலமாக சிந்திப்பதனால பலர் வாழ்வதற்கு வழியின்றி தவிக்கிறார்கள். நல்லா யோசிக்கணும். சில பேர் இந்த இடத்தில் சுயநலமாக செயல்படுவதனால, பேராசையோடு செயல்படுவதனால,
பல பேர் இங்கு வேதனையிலும் கஷ்டத்திலும் வாடுகிறார்கள். பாண்டிச்சேரி 9 வயது சிறுமி ஆர்த்தி பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கி, அந்த பிள்ளையை பாருங்கள், ஒரு பச்சை குழந்தைங்க, சின்ன பிள்ளை, 5வதோ நான் படிக்கிறாள், 9 வயசு தான். அதை ஒரு மூட்டையில் கட்டி கால்வாயில் தூக்கி போட்டிருக்கிறாங்க. எப்படிங்க மனசு வரும், எப்படி மனசு வரும்? ஒரு முதிர்ந்த வயது, 55 வயசு நினைக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு அவர். இந்த போதை பழக்க வழக்கம் எப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு நம்மை இட்டு செல்லுகிறது பாருங்களேன். நம்முடைய குடும்பத்தினுடைய நிலை எப்பேற்பட்டதாக மாறிப்போகிறது பாருங்களேன். இந்த பச்சிளம் குழந்தையை இழந்து இன்றைக்கு அந்த குடும்பம் எவ்வளவு தவியாய் தவிக்கிறது. ஒரு சின்ன பிள்ளையை பாலியல் வதை செய்திருக்கிறவரை நாம் என்னவென்று சொல்வது, அதை எப்படி புரிந்து கொள்வது, இந்த சமூகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? மிகுந்த வலியை வேதனையை தருவதாக இருக்குது. 2 நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல. தமிழகத்தில் இருக்கிற நாம் எல்லோருமே தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயமா இது இருக்குது. அப்போ நம்முடைய பிள்ளைகளை, குறிப்பாக வாலிப பிள்ளைகளை, இளைஞர்களை, இளம் பெண்களை பக்குவமாய் அவர்களை வளர்க்க வேண்டியது, ஒழுக்கத்தில் வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமையும் பொறுப்புமாயிருக்கிறது. நம்மை சுற்றி இன்றைக்கு தீமைகள் இருக்கிறது, அந்த தீமைகளை எல்லாம் நாம் வேர் அறுக்கணும். தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்று வரும்படியாக நாம தான் அந்த பிள்ளைகளுக்கு கட்டாயப்படுத்தி நல் ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும். கூடுமான அளவிற்கு இந்த இறை செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய வாலிப பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த பிள்ளைகளை நல் ஒழுக்கப்படுத்தணும். குறிப்பாக அவர்களை இறை விசுவாசத்திலும் கடவுளுக்கு அஞ்சுதற்குரிய பிள்ளைகளாகவும் வளர்க்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட பிள்ளைகள் நிச்சயம் தவறு செய்ய மாட்டார்கள், நிச்சயமாக இப்பேற்பட்ட காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். எனவே நாம் இதில் அதிகமான அக்கறையும் கவனமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்களேன், பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருகிலும் வளரும், அவற்றின் இலைகள் உதிரா கனிகள் குறையா, அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இப்போ பயனுள்ளவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழணும். ஒரு ஆற்றின் கரையில் இருக்கின்ற அந்த மரம் செடி கொடிகளே எவ்வளவு பயனுள்ளதாக மாறுகிறது. கடவுள் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் இல்லை, இந்த வாழ்க்கையை நாம் எப்படி அர்த்தமுள்ள விதத்தில் வாழணும்? இதை பாழாக்கி இந்த வாழ்க்கையை சீர்குலைக்கிறோம் என்றால் அது நல்லாவா இருக்கும்? நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி வாழ்கிறவர்கள், ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அவருடைய மீட்பிலே பங்கு பெறுகிறவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். உண்மைதான், உண்மைதான், அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட நெறியோடு நாம் நடக்க வேண்டியிருக்கிறது, அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 5 மண்டபங்கள் கொண்ட ஒரு குலம், பெட்சதா அந்த குலம். அந்த குலத்தில் உடல் நலமற்றவர்கள் இருந்தாங்க, பார்வையற்றவர்கள் இருந்தாங்க, கால் ஊனமுற்றவர்கள், முடக்குவாதமுற்றவர்கள் திரளாய் அந்த இடத்துல படுத்து கிடந்தாங்கங்க. 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவர் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து, நீ நலம் பெற விரும்புகிறீரா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொல்றான், ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட யாருமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் சுயநலத்தில் இருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் தனக்கு கிடைச்சா போதும், தான் குணமானா போதும், தான் சுகமானா போதும், தன்னுடைய குடும்பம் வாழ்ந்தா போதும், தன்னுடைய பிள்ளைகள் இருந்தா மட்டும் போதும், அடுத்தவன் கேடு கட்டி போனா எனக்கு என்ன, அடுத்தவன் வாழ்ந்தா என்ன, வாழா கட்டி என்ன, அடுத்தவன் சாப்பிட்டா என்ன, சாப்பிடா கட்டி என்ன, அடுத்தவனுக்கு இருந்தால் என்ன, இருக்கா கட்டி என்ன, கண்டுகொள்வதே கிடையாது. அதுவும் குறிப்பாக இப்படிப்பட்ட நகர்ப்புற வாழ்க்கையில் வாழ்கிறவர்கள் இன்னும் மோசம், இன்னும் மோசம். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கூட நமக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. எனவே பிரியமானவர்களை, இந்த இடத்தில் அந்த 38 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருக்கிற மகனுடைய வேதனை பாருங்க. என்னை யாருமே போய் இறக்கி விடலை, 38 வருஷமா நான் இங்கே தான் இருக்கிறேன், இந்த வேதனை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போதான் கடவுள் அவனை சுகமாக்குகிறான்.
அவனை குணப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆனாலும் யூதர்கள் இயேசுவின் மீது பொறாமைப்படுறாங்க, அவரை தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவரை துன்புறுத்தினாங்க, எல்லா விதமான வேதனையை தந்தாங்க. இந்த உலகத்தில் நல்லவங்களுக்கு காலமே இல்லைங்க. நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு துன்பங்கள் உண்டு தான், நெருக்கடிகள் நிச்சயமாக வரும். நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்வீங்க, உங்களுக்கு தெரியும் அங்கே நீங்கள் நேர்மையாக நடந்துக்கிட்டீங்க, நீங்கள் உண்மையோடு இருக்கிறீங்க, போய் பேச மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அப்படி தான் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம், அப்படி தான் நாம் வாழணும். அப்போ தானே நம்ம நல்ல மதிப்பீடுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர முடியும், நம்முடைய எதிர் வருகின்ற சந்ததிக்கு நாம் சொல்லிவிட்டு போக முடியும். இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி நாம் வாழ்கிற போது தானே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்போ தானே நம்ம எல்லாம் மார்ப் தட்டி சொல்லிக்கொள்ளலாம், நான் இயேசுவினுடைய பிள்ளை, நான் இயேசுவினுடைய சகோதர சகோதரி, அவருடைய தோழன் நண்பன் என்று நாம் பெருமைப்பட சொல்லிக்கொள்ளலாம். அப்போ தான் நாம் எல்லாரும் இயேசுவினுடைய சாட்சிகளாய் வாழ்கிறோம் என்று அர்த்தம். இந்த உண்மையை உணர்ந்து இந்த திருப்பலியிலே நல்ல ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். நாம் மட்டுமில்லை, சுயநலமாக இல்லை, பிற நலனிலும் அக்கறை காட்டுவோம், பொது நலனிலும் அக்கறை காட்டுவோம். அதன் வழியாய் இறையாட்சி விழுமியங்களை இன்னும் பெரிதாக்கி இந்த மண்ணுலகில் இறையாட்சியை கட்டி எழுப்புவோம். ஆமீன். எல்லாம் தருகின்றே தந்தா என்னையும் தருகின்றே. பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையும் வீடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையும் வீடம் தருகின்றேன். பிறரின் சுமையில் மேலும் நீ சுமக்க என்னை தகுதியாக்குவாய், என்னையும் தகுதி ஆக்குவாய். எல்லாம் தருகின்றே தந்தா என்னையும் தருகின்றே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் அளித்த கொடைகளையே உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் அழிவுக்குரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்குரிய அருமருந்தாகவும் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது, துயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. எனவே நீர் தூயவராக இருப்பது போல மனிதரும் தூய்மை அடைய உலகத்தின் தொடக்கம் முதல் தொடர்ந்து செயலாற்றி வருகிறீர். உம் மக்களின் காணிக்கையை கண்ணோக்கி அவற்றின் மீது தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக, அவரில் நாங்களும் உன் பிள்ளைகளாயிருக்கின்றோம். பாவத்தால் நாங்கள் முன்பு அழிந்து போனோம், மீண்டும் உம்மிடம் வர வலுவற்றவரானோம். ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தீர். எவ்வாறெனில் ஒரே நேர்மையாளராகிய உம் திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார். இவ்வாறு அவர் தம் புனித கைகளை விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் நடுவே விரித்து உமது உடன்படிக்கையின் நிலையான அடையாளமானார். இது நிகழும் முன் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினான். அவர்களோடு அவர் உணவருந்தும் போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு அவர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே சிலுவையில் சிந்தப்படவிருந்த தமது இரத்தத்தால் அனைத்தும் தம்மில் ஒப்புரவாக்கப்படும் என்பதை அறிந்திருந்த அவர் இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே எங்கள் பாஸ்காவும் உண்மையான அமைதியுமாக்கிய உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் இறந்ததையும் பாதாளங்களிலிருந்து உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாடுகின்றோம். உண்மையும் இரக்கமும் உள்ள இறைவா, உம் மகனுடைய திருவருகை எதிர்நோக்கியிருக்கும் நாங்கள் மனிதரை உம்மோடு மீண்டும் ஒப்புரவாக்கும் பலிப்பொருளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். கனிவுமிக்க நல்ல தந்தையே, உம் திருமகனின் பலியில் நீர் உம்மோடு இணைத்து கொண்ட மக்களை கண்ணோக்கி அருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகின்றவர்கள் தூய ஆவியாரின் ஆற்றலால் கிறிஸ்துவில் ஒரே உடலாக ஒன்றிணைக்கப்படுவார்களாக. அவ்வுடலில் உள்ள பிளவுகள் அனைத்தும் அகற்றப்படுவனவாக. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ், இவர்களோடு மனதாலும் இதயத்தாலும் என்றும் ஒன்றித்திருக்க எங்களுக்கு அருள் புரியும். பேறு பெற்ற கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, பேறு பெற்ற திருத்தூதர்கள்,
புனிதர் ஆகிய அனைவரோடும் உமது இரக்கத்தை வேண்டி நாங்கள் இப்பொழுது நினைவு கூறும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளோடும் நாங்கள் புனிதர்களோடு புனிதர்களாக விண்ணக உறைவிடத்தில் உம் திருமுன் நிற்கும் அந்த நாள் வரை உமது ஆட்சியின் வருகைக்காக காத்திருக்க செய்தருளும். அந்த நாளில் நாங்கள் புதுப்படைப்பாக மாறி அழிவுக்கு வழி செய்யும் பாவக்காயத்திலிருந்து இறுதியாக விடுபட்டு உமது திருவடி பணிந்து போற்றி உம்முடைய கிறிஸ்துவின் நன்றி செயலை மகிழ்ச்சியுடன் உமக்கு பாடி புகழ்வோம். உம்மோடு என்றென்றும் வாழ்கின்றவர் இவரே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கும் எழுதியிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமீன். தூய்மையுண்டோ இயேசு வருகின்றொண்டு நெஞ்சத்தை இயேசு அழிக்கின்ற. நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்ற. நெஞ்சத்தை
திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளை என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் என்னை ஆள்கின்றார், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்தார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் சென்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தி அருளவும்மை வேண்டுகின்றோம். விண்ணக அருளடையாளங்களா எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுதும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தலை வணங்கி இறையாசீரை பெறுவோம். இரக்கமுள்ள இறைவா, மக்கள் என்றும் உம்மீது பற்றன்பு உள்ளவர்களாக விளங்கச் செய்வீராக. உமது கனிவால் அவர்கள் தங்களுக்கு பயன் தருவனவற்றை இடைவிடாது பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் நம்மனை வரையும் ஆசீர்வதிப்பாராக. நோய்கள் நீங்கி நலமோடு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே உம்மை நேசமில்லாதோடு நீசரே நாமே. வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. மூதாதை தாயாசி உற்பவமற்ற ஆதியில்லாதோடி மாலினி பெற்ற. வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே.